சூரியமரி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணுவோம், ஃபுல் லோடிங் கேளுங்க. அதுக்கு முன்னே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அவங்க ஆதரவு வந்து தாங்க. தாரா கேங்க எல்லாரும் ரொம்ப பாட்டம் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சங்கரமணி வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. என்ன பண்ண போகிறோம்னே தெரியலையே. இப்போ கட்ட கடைசியில் என்ன ஆகப்போகுது, நம்ம எல்லாரையும் வந்து உள்ளே வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் ரெண்டு பேரையும் தான் வீட்டை விட்டு தரத்துவான் சூர்யா. நீ மாட்டுக்கும் உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நிம்மதியாக வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்ப ஸ்டீச்சா. ஆனால் எங்களுக்கு தான் போக்கடம் கிடையாமல் போயிடுங்கிற மாதிரி ரொம்ப பாட்டமாகி பேசுகிறாங்க. சும்மான் இருக்கீங்களா, இது மாதிரி வசதியான வாழ்க்கை வந்து எங்கள் வீட்டில் இருக்குமா, கஞ்சியே கூட தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும், அதுக்கு போய் பராமரித்துக்கிட்டு இருக்கீங்க, விடுங்க சித்தப்பா, எப்போதும் காமெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, நான் இருக்கிற வரைக்கும் இப்படியெல்லாம் அவங்க எல்லாரையும் கைவிட்டுருவானா, சூர்யா எப்போதுமே வந்து எனக்கு அடிமையாக தான் இருப்பான், நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும் தான் செஞ்சுட்டு இருப்பான், சூர்யா காலெல்லாம் விழுந்தாலும் பணிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி தாரா எப்போதும் போல கேவலமான முறையில் திட்டமிட்டுருக்காங்க. இதை வந்து தேவியம்மா வந்து கேட்டுட்டாங்க. இன்னமும் திருந்தலைல்ல, கடைசி நேரத்தில் கூட எல்லோரும் தப்பு பண்ணிட்டோம், இந்த வாழ்க்கையை வந்து மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லி வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. அது மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்லாமல் விட்டுருப்பேன். இந்த வாழ்க்கை வந்து போயிடுச்சு, ரோட்டுக்கு போய் நிற்போம், திருப்பி இந்த வீட்டுக்கு எப்படி வரப்போகிறோம், சூர்யா எப்படி ஏமாற்ற போகிறோம் தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க, வெக்கமாக இல்லை இதெல்லாம் யோசிக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அக்கா அக்கா மன்னிப்பு கேட்டலாம்க்கா, மாறி எப்படி இருந்தாலும் நம்மளை காப்பாற்றிடுவாங்கிற மாதிரி சங்கரபடி கேட்குறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, என்ன சூர்யா வந்து எல்லா ஆதாரத்தையும் வந்து காட்டிடுவாங்களா, அதெல்லாம் யாரும் எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியாது, எப்படி இருந்தாலும் சூர்யாவுக்கு கடைசியாக நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அவனுக்குங்கிற மாதிரி தாரா வந்து எப்போதும் போல் சவால் விடுற மாதிரியே பேசுகிறாங்க. நீங்கள் இத்தனை வாட்டி சவால் விட்டுருக்கீங்க, ஆனால் இனிமேட்லாம் நான் உங்களுக்கு பயந்தெல்லாம் போக மாட்டேன், சூர்யா கிட்ட எல்லா ஆதாரமும் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி உங்களை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் சொல்லாமல் விட மாட்டேன். ஏய் அப்போடி உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ எல்லாம் எங்களை பற்றியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா, எல்லாத்துக்கும் வந்து ஒரு அளவுக்கு மேலே தான், புயல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது வச்சு மறைக்கலான்னு பார்த்தா அது எதுவுமே பண்ண முடியாது, அடித்து தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே எறிடும். அதே மாதிரி தான் இந்த வாட்டி நீங்கள் எல்லாம் காணாமல் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண தப்புக்கு தேவியம்மா சமாதி முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டுட்டு சூர்யா காலில் வந்து பாவ மன்னிப்பு கேட்டிங்கன்னா நிச்சயம் வந்து சூர்யாவை உங்களை வந்து மன்னிக்க சொல்கிறேன், போதுங்களா, இதுதான் என்னால் மிகப்பெரிய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும், எப்போதும் எப்படி இருந்தீங்களோ அது மாதிரியே இருந்துக்கலாம், கொஞ்சமாக தெரிஞ்சதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, அதை மாற்றி திருப்பி வந்து பழையபடியாக திட்டமிடாதீங்க. ஏய் இந்த தாராவை என்ன நினச்சிக்கிட்டு இருந்த, கடைசி வரைக்கும் சூர்யாவுக்கு எல்லாமே வந்து தெரியாமல் உங்கள் ரெண்டு பேரையும் அமுச்சு வச்சுட்டு மொத்த சொத்தையும் கைப்பற்றுறது தான் இந்த தாராவோட ஆசை லட்சியம் எல்லாமே. அப்போனா சத்தியமாக திருந்த மாட்டீங்க, சரி உங்கள்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு மாடிக்கு போகிறாங்க. பல நாள் திருட ஒரு நாள் மாட்ட தான் செய்யும், அது இன்னும் ரெண்டு நாளில் உங்களுக்கு பெரிய அப்பா வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு கட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறி ஒரு பக்கம் ஸ்டேஷனுக்கு வந்து இறங்குறாங்க. நம்ம சூர்யா ஆவேசமாக கேட்குறாங்க, இவனை அடித்து உதச்சாச்சு, இவன் ஏதோ உண்மையை சொல்ல போகிறேன்னு இப்போ தான் சொல்லியிருக்கான், அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், யார்டா உன்னை இந்த மாதிரி பண்ண சொன்னது, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் லாரி டிரைவர், என்கிட்ட எப்போதும் ஒருத்தர் இந்த அசைன்மெண்ட் கொடுப்பாரு, அவருக்கு தான் வந்து ஃபோன் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு பக்கம் தாரா வந்து அவங்க ரூம்குள்ளே தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்ரீஜாவும் சங்கரமணியும் மட்டும் தனியாக இருக்காங்க அந்த இடத்துல. என்ன சிஸ்டர் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ மிகப்பெரிய ஆப்பு தான், லாரி டிரைவர் வாயை திறந்தான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மாட்ட மாட்டிங்களா, இல்லை இல்லை லாரி டிரைவர் மாட்டினான்னு வச்சுக்கோங்க, அவன் தரகரை சொல்லுவான், அப்போனா தரகரெல்லாம் விசுவாசி, அதெல்லாம் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டான், போலீஸ் விசாரிங்கிற விதத்தில் விசாரித்தா கண்டிப்பாக வந்து உண்மையெல்லாம் கக்க தான் செய்வான். சிஸ்டர் எனக்காக ஒரே ஒரு வாட்டி கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கால் பண்ணுறாங்க. அவங்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டான், அவன் நிதானம் இல்லாமல் ஆயிருப்பான், மொத்த பணத்தையும் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா, எனக்கு மட்டும் வந்து பணமே கண்ணில் காட்டிடாதீங்க, கண்டவனுக்கும் பணத்தை வந்து கொடுங்க, ஏண்டா சங்கர்மணி சும்மா இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லி தாரா வந்து திட்டுறாங்க. ஒரு பக்கம் அதே மாதிரி லாரி டிரைவர் ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த தரகருக்கு ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது. டே உண்மையாக சொல்கிறியா இல்லை டம்மி ஃபோனுக்கு ஃபோன் அடிக்கிறியா, சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், வேணா வீட்டை வேணான்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் வண்டியில் வந்து அந்த லாரி டிரைவரை ஏற்றிக்கிறாங்க. பின்னாடியே அந்த வண்டியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக தூங்கி முடிச்சதுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க. என்னையா காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குறேன்னு தரகரோட மணி வந்து கண்ணாப்புனான்னு திட்டுறாங்க. சரி அடுப்பில் வந்து கருகுது பாரு என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது ஆமாயா சாம்பார் வச்சிருந்தேன் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கிச்சனுக்கு கொடுக்கணும்னு போகிறாங்க. செல்ஃபோன் சார்ஜ் வந்து போட்டிருக்காங்க, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான், எனக்காக இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணுங்கள் சிஸ்டருங்கிற மாதிரி அந்த இடத்துல ஸ்ரீஜாவும் சங்கரமணியும் கேட்குறாங்க. ஃபோன் ரிங் போகுது. அப்படியா ரொம்ப சந்தோஷம், பேசுங்க பேசுங்க எல்லா உண்மையும் சொல்லிடுங்க, அவனை எப்படி இருந்தால் தப்பிக்க வச்சுருங்க, டே லூஸ் போயில என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, அவங்க ஃபோன் எடுத்தால் தாண்டா பேச முடியும், ஆமாம் இல்லை நான் கொஞ்சம் உணர்ச்சி வசம் பார்த்துட்டேன் சாரி சிஸ்டருங்கிற மாதிரி சங்கரமணி வந்து அதிர்டியாக காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். தரகர் எடுத்துட்டாங்க. என்ன மேடம் ஆச்சு, அடுத்த அசைன்மெண்ட்டா, இருந்ததுக்கே வந்து நீ இல்லாமல் ஆக போகிற, இதில் அடுத்த அசைன்மெண்ட்டா, லாரி டிரைவர் போலீஸ்லாம் மாட்டிக்கிட்டான், எப்படி இருந்தாலும் அவன் உண்மையை சொல்லிவிட்டு உன் வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க, நீ எங்கடா இருக்க, வீட்டில் தான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ நேரம் எது நான் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் தூங்கிட்டு இருந்தேன், அப்படியா நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாட்டிக்க போகிற, என்ன பண்ணுமோ பண்ணிக்க, என் பேரை வெளியில் கொண்டு வந்தேன்னு வச்சுக்கேன், நான் அவ்வளோதான் தொலைச்சி விடுவேன், சட்டு புட்டுன்னு வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லும்போது
வாசலில் வந்து நிற்கிறாங்க. சார் இவன் தான் சார் அந்த தரகர், பிடிங்க சார் அப்படின்னு சொல்லி லாரி டிரைவர் வந்து கை காட்டிடுறாங்க. அந்த இடத்துல ஒன்று போலீஸும் சூர்யாவும் பின்னாடியே கொடுக்கணும்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல தரகர் வேக வேகமாக கொடுக்கணும்னு ஓடுறாங்க. ஓடினதுக்கு அப்புறமேட்டு ஒரு கார் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க. போலீஸ் வந்து பார்க்குறாங்க, அச்சிச்சு இவனை தாண்டி போயிட்டான் போல இருக்கு, நீ இந்த பக்கம் ரைட்டில் போ லெஃப்ட்டில் போ அப்படின்னு சொல்லி ரெண்டு டைரக்ஷன்லையும் வந்து போலீஸ் வந்து தேடுறாங்க. அப்பாடா போலீஸ் போயிட்டாங்கன்னு சொல்லி பின்னாடி எழுந்து பார்த்தா சூர்யா வந்து பார்த்துட்டாங்க, இங்கே தான் ஒழிஞ்சிட்ருக்கியான்னு சொல்லி போலீஸ் வந்த திசையிலேருந்து ஆப்போசிட் திசையில் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த தரகர் ஒரு கட்டத்தில் வந்து செக் பாயிண்ட் மாதிரி ஆகிடுது, திசையே கிடையாது, முத்து சந்தில் போய் முட்டிக்கிட்டாப்ல அப்படின்னு பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டேய் உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோ அப்படி என்ன வேணாலும் பண்ணுவேன், சார் சார் என்னை அடிச்சிடாதீங்க சார், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், என் உடம்புலாம் அடியெல்லாம் தாங்காது அப்படின்னா சொல்கிறா. என் வீட்டிலேருந்து யாரும் அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்ல சொன்னது, இப்போ தாராமாவை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கீழே வந்து உட்காந்துடுறாங்க. அந்த இடத்துல தரகர் கையில் வந்து மண் எடுத்துகிட்டு அப்படியே சூர்யா கண்ணில் வந்து போட்டுட்டு அப்படியே கொடுக்கணும்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. என்ன இவன் எஸ்கேப் ஆகிட்டானா, கண்ணே சுத்தமாக தெரிலன்னு சொல்லும்போது போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. என்ன ஆச்சு, தரகர் வந்து என் கண்ணில் வந்து மண்ணை தூக்கிட்டு அப்படியே ஓடுறான், ஓ அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கான், என் மணாலும் ரொம்ப தூரம்லாம் ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு ஓடிக்கிட்டு பிடிக்கலான்னு போகிறாங்க. ஒரு பக்கம் ஏதோ ஒரு லிஃப்ட்டோ ஏதோ வண்டியோ அவங்களுக்கு தெரிஞ்ச வண்டி வருது, ஒன்றும் அதில் தரகர் வந்து ஏறிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. சே தப்பிச்சிட்டானே சிஸ்டர், அவன் மாட்டியிருந்தான் நம்ம கதையே முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தாராவோட கேங் தெரியலையே, ரொம்பவே பட்டமாக இருக்கே, இங்கே ஹாலில் எல்லோரும் உட்காந்துருக்க பார்த்தா மொத்த விஷயமும் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நம்மளை பற்றி விசாரிக்க தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜா வந்து கடுப்பாயிட்டாங்கன்னு தாராவும், அப்பாடி நீயும் பயந்து எங்களை எல்லாரையும் மாட்டி விட்டுருவோம் போல இருக்கு, சித்தப்பா என்ன சித்தப்பா நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு ஸ்ரீஜா வந்து கேட்குறாங்க. சரிம்மா தப்பு தான், மன்னிச்சிருங்க, பயம் நீங்கள் பயப்பட இல்லாமல் எல்லாரையும் பிரச்சனைக்கு வந்து ஆளாக்கிடாதீங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கிற மாதிரி பேசணுன்னே எல்லாரும் அமைதியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல தாராவோட கேங் சூர்யா வந்து மாசம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ன ஹஸ்பண்ட் சார் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது அந்த லாரி டிரைவரை பிடிச்சோம். லாரி டிரைவர் வந்து தரகரங்கிறவன ஒருத்தனை கை காட்டினான், அவனை போய் ரீச் பண்ணுறதுக்குள்ளே அவனுக்கு ஏதோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, எஸ்கேப் ஆகலாம் நிற்கலாம் தான், அவன் பின்னாடியே போனேன், அவனை ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டேன், என் கண்ணில் வந்து மண்ணை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டான், அவன் எந்த உண்மையும் சொன்னாலாங்கிற மாதிரி மாறி வந்து கேட்குறாங்க. எதுவுமே சொல்லலம்மா, அதை நினச்சாதான் வந்து மனசு கொஞ்சம் ரொம்ப வலிக்குதுங்கிற மாதிரி சூர்யா வந்து பேசுகிறாங்க. சூர்யா அந்த தரகர் பின்னாடி போயே போகாதப்பா, உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாதம்மா, நம்ம குடும்பத்தையும் வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கேன், அவன் என்ன தான் அடுத்தது நம்ம குடும்பத்தில் ஸ்கெட்ச் போடுறான்னு தெரியவே இல்லை, அப்படி இருக்க சூழ்நிலை யாரோ ஒரு கருப்பாடு நம்ம குடும்பத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குது, அது யார் என்ன எதுன்னு தெரிஞ்சு அவனை இங்கேருந்து துரத்தி விடாமல் நான் விடவே மாட்டேன், எனக்கும் மாறிக்கும் பிரச்சனை கொடுக்கறது, அவன் கொலை தொழிலாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காமா, நம்ம என்ன எதுவும் கண்டுபிடிக்கணும், அவங்கள கண்டுபிடிக்க போய் பிரச்சனை மாட்டிக்கிட்டா ஒரு வாட்டி தான்மா பிரச்சனை வரும், அவங்க யார் எதுன்னு கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கிங்க நிரந்தரமாக நானும் மாறியும் நிம்மதியாகிடுவோம், சரி இந்த விஷயத்தில் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி சூர்யா மாட்டம் அதடியாக முடிவு பண்ணிட்டு அப்படியே மாடிக்கு வந்து போகிறாங்க. என்ன சிஸ்டர் நீங்கள் சொல்கிற பேச்சு கூட அவன் கேட்காம இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்குறாங்க. இதை கேட்டவொன்னே வந்து பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம மாறி எதுவுமே தெரியாமல் ஹஸ்பண்டு சார் தாரா மேலே எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கீங்களே, தாரா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியதான் போகுது, அப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல மாறி